இன்றைக்கு ஈரான் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய ராணுவ பலத்தை சோதிக்க வராதீர்கள். எங்கள்கிட்ட இருக்கிற ராணுவ பலத்தை எல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு வராதீங்க. டெஸ்ட் பண்ண வந்தா உண்மையிலே டெஸ்ட் பண்ணிடுவோம். இன்றைய நாளில் வடகொரியாவினுடைய தலைநகரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிரான ஈரானுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, அமெரிக்கா நேரடியாக தலையிட்டால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் ஈரானிய அதிகாரிகளுக்கும் வடகொரிய அதிகாரிகளுக்கும் இடையிலே நடந்து வருகிறது. நமக்கெல்லாம் தெரியும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 376வது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களை பொறுத்தவரையில் தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான போராட்ட களத்திலே குதித்திருக்கக்கூடிய லெபனானிய போராளி குழுக்கள் சரமாரியான தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தி வருகிறார்கள். இஸ்ரேல் தன்னுடைய அடுத்த கட்ட தாக்குதலாக தற்போது கடல்வழி தாக்குதல்களையும் லெபனான் மீது நடத்த ஆரம்பித்திருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும், அவர்கள் எப்பொழுதுமே ராணுவத்தோடு மோதுகிற அளவுக்கு தைரியம் உள்ளவர்கள் கிடையாது. பொதுமக்களை கொன்று குவிப்பார்கள், அப்பாவிகள் மீது குண்டுகளை போடுவார்கள், அப்பாவி மக்களை அழித்தொழிப்பார்கள். இதே நேரத்தில் ராணுவத்தோடு ராணுவம் என்று அவர்கள் மோதினால் கண்டிப்பாக தோல்வியை தான் சந்திப்பார்கள், சந்தித்திருக்கிறார்கள் என்பதையும் வரலாறு நெடுகிலும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் கடந்த ஒரு ஆண்டுகளாக அவர்களால் பாலஸ்தீன போராளி குழுக்களை அழிக்க முடியாமல் இருக்கிறது. அவர்களிடத்தில் தோல்விக்கு மேல் தோல்வியை சந்திக்கிறார்கள். அதே நேரத்தில் தான் லெபனானிய போராளி குழுக்கள் மீதும் அவர்களுடைய தாக்குதல்கள் தொடர்ந்தது. ஆனாலும் பதிலடி தாக்குதல்களால் அச்சமடைந்து அடங்கி நிற்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். குறிப்பாக இஸ்ரேலிய ராணுவ தளபதி என்ன ஆனார் என்பதை இதுவரைக்கும் இஸ்ரேல் வெளிப்படையாக சொல்லவில்லை. இஸ்ரேலிய ராணுவ தளபதி உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, அப்படி இருக்கிறார் என்றால் அவர் நலமாக இருக்கிறாரா, காயமடைந்திருக்கிறாரா, எங்கே இருக்கிறார்? அடிக்கடி வீடியோவில் வந்து நான் இருக்கிறேன் என்பதற்காகவே வீடியோக்களில் செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்த ஹேர்சி ஹலேவி கடந்த 4 நாட்களாக எங்கும் அவரை காண முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அவருடைய நிலை என்ன என்பது கேள்விக்குறியாக மாறியிருக்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கும் நிறைய தாக்குதல்கள் காசாவுக்குள்ளும் காசாவுக்கு வெளியிலும் நடந்து வரக்கூடிய காட்சிகளை நாம் காண முடியும். குறிப்பாக பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலுடைய படையெடுப்பில் பாலஸ்தீனத்திற்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா தொடர்ந்து வெப்பன்ஸ் ஆயுதங்களை வழங்கிக் கொண்டே இருக்கிறது. தற்போது ஈரானுடனான யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டால் அதிலிருந்து இஸ்ரேலை பாதுகாப்பது எப்படி என்பதற்காக தேட் என்கிற உலகத்திலேயே நம்பர் 1 ஏவுகணை தடுப்பு ஆயுதத்தையும் வழங்கியிருக்கிறார்கள். இந்த ஆயுதம் தான் அந்த ஆயுதம். ஏற்கனவே இதை பற்றிய தனியான விவரங்களை நாம் சொல்லியிருக்கிறோம். அதாவது இதை தாண்டி உலகத்தில் ஏவுகணைகளை தடுப்பதற்கென்று மிசைல் தடுப்பு ஆயுதம் ஒன்று கிடையாது என்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய உலகின் உச்சகட்ட மிசைல் தடுப்பு ஆயுதம் தான் தேட். அதையே தற்போது இஸ்ரேலுக்கு கொடுத்து விட்டார்கள். காரணம் என்னன்னா வால்வா சாவா என்கிற போராட்டத்திற்கு இஸ்ரேல் வந்திருக்கிறது. இஸ்ரேலை காப்பாற்றி ஆக வேண்டும். ஈரானோடு ஒரு யுத்தம் மூண்டால் இஸ்ரேலுடைய நிலை என்னாகும் என்கிற நிறைய கேள்விகள் பல பேருக்கு எழுந்திருக்கிறது. அந்த நிலையில் தான் ரஷ்யாவுடைய தளபதிகளும் ஈரானுக்குள் வந்து இறங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திதான், இன்றைய நாளில் வடகொரியாவினுடைய தலைநகரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிரான ஈரானுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, அமெரிக்கா நேரடியாக தலையிட்டால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் ஈரானிய அதிகாரிகளுக்கும் வடகொரிய அதிகாரிகளுக்கும் இடையிலே நடந்து வருகிறது. நமக்கெல்லாம் தெரியும், வடகொரியாவை பொறுத்தவரை கிம் உன் ஜுங் என்கிற வடகொரியாவினுடைய ஜனாதிபதி அவருடைய தகப்பனார் இருக்கிற காலத்திலிருந்து அவர்கள் ஆயுதத்தை உருவாக்குவதற்கென்றே தங்களுடைய அனைத்து நேர காலத்தையும் அனைத்து செல்வங்களையும் செலவழிக்க
கூடியவர்கள் தினம்தோறும் அவர்கள் ஏவுகணை தயாரிப்புகள் அதே போன்று சேட்டலைட் தயாரிப்புகள் ஒவ்வொரு மாதமும் பல வகையான ஏவுகணைகளை உருவாக்குவது என்று அவர்களுடைய காரியம் ரொம்ப மும்முரமாக நடந்து வரும் குறிப்பாக ரஷ்யாவோடு அவர்களுக்கு இருக்கிற தொடர்பு சீனாவோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு கம்யூனிச நாடுகளோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அதை தாண்டி ஈரானோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு இந்த தொடர்புகள் தான் தற்போது ஈரான் அரபு நாடுகளுக்கு சென்று நீங்கள் இஸ்ரேல் பக்கம் சாயக்கூடாது என்கிற வார்னிங் கொடுத்திருக்கிற அதே நேரத்தில் ரஷ்யா சீனா வடகொரியா உள்ளிட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பவர்ஃபுல்லான அமெரிக்கா எதிர்ப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் தன்வசப்படுத்தி இருக்கிறது இரண்டில் ஒன்று பார்ப்பது என்கிற நிலைக்கு ஈரான் வந்திருக்கிறது அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா உடனடியாக நாங்கள் ரெண்டு ஒன்று பார்ப்போம் என்று சொல்லுகிற இஸ்ரேல் இதுவரைக்கும் ஈரான் மீது கை வைக்கவில்லை அதை எப்படி கை வைக்கிறதுங்கிறத ஆய்வு செய்யறதுக்கே அவர்களுக்கு 2-3 வீக்குக்கு மேலே எடுத்திருக்கிறது இனிமேல் தான் தாக்குதல் நடத்துவோம் அதிலும் அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என்கிற செய்திகளை எல்லாம் அவங்க தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க காரணம் என்னன்னா ஆல்ரெடி அவன் அதுக்குரிய நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறான்ங்கிற தகவல்களும் இவர்களுக்கு தெரியாமல் இல்லை இந்த நிலையில தான் நேற்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்திய பயங்கரமான தாக்குதல்களில் காசாவுக்குள் 83 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் 24 மணி நேரத்துக்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய தாக்குதல்களில் லெபனானை சேர்ந்த சகோதரர்கள் 20க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவாகி இருப்பதை நாம் இன்றைக்கு அவதானிக்க முடியும் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு அவர்கள் லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட்டில் சில முக்கியமான கட்டிடங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் நகராட்சி கட்டிடம் மீது தாக்குதல் நடத்தியதில் நகர மேயர் உள்ளிட்ட 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் சற்று முன்னால் வெளியாகி இருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிரான பலமான பதிலடி தாக்குதல்களையும் லெபனானிய போராளிகளும் காசாவினுடைய போராளிகளும் நடத்தி வருகிறார்கள் இதுவரைக்கும் லெபனானோடு 2 வாரங்களுக்குள்ளாக நடந்து வருகிற பாரிய சண்டைகளில் 305க்கு மேற்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அவர்களே ஒப்புக்கொண்டு அறிவித்திருப்பதையும் நாம் இங்கு அவதானிக்க முடிகிறது இப்படியான நேரத்தில் தான் இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை அடுத்த ஆண்டு வரைக்கும் நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று பல விமான நிறுவனங்கள் அறிவித்து விட்டார்கள் காரணம் என்னன்னா ஹிஸ்புல்லாக்களுடைய மிசைல் அட்டாக் அகோரமாகி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் அகோரமாகி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்துகிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள் ராக்கெட் தாக்குதல் நடத்துகிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்துகிறார்கள் இஸ்ரேலுடைய எந்த விமான நிலையமும் பாதுகாப்பற்றது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிலிருந்து வெளியே வர்றதுக்கு இஸ்ரேலுடைய விமானங்கள் கூட தயாராக இல்லை வெளிநாட்டினுடைய எந்த விமானங்களும் உள்ளே வருவதற்கு தயாராக இல்லை குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வெளியிட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 20க்கு மேற்பட்ட விமான நிலையங்கள் கடந்த ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை அடுத்த ஆண்டு வரைக்கும் ரத்து செய்திருக்கிறார்கள் குறிப்பாக அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் அமெரிக்காட ஏர்லைன்ஸே நாங்கள் இஸ்ரேல் பக்கம் வரமாட்டோம்ன்ட்டாங்க ஏன்னா ஹிஸ்புல்லாக்களுடைய அடியை தாங்க முடியாமல் இருக்குது திருப்பி அடிச்சு விட்டாங்கன்னா விமானம் காலியாக போயிடும் அதே மாதிரி ஹாங்காங்கினுடைய கத்தே பசிபிக் அவங்க நாங்கள் இஸ்ரேலுக்கான விமான சேவையை இடைநிறுத்துகிறோம் என்று அறிவித்து விட்டார்கள் ஹங்கேரியினுடைய விசார் அறிவித்து விட்டார்கள் நெதர்லாந்தினுடைய டிரான்ஸாவியா அறிவிச்சிட்டாங்க பிரிட்டிஷினுடைய ஈசி ஜெட் அறிவிச்சிட்டாங்க இவங்க எல்லாம் அடுத்த வருஷம் வரைக்குமே அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வரைக்கும் இஸ்ரேலுக்கான எந்த சேவையும் நாங்கள் தொடர மாட்டோம் என்று அறிவித்து விட்டார்கள் இஸ்ரேலுடைய சுற்றுலாத்துறை இஸ்ரேலுடைய உள்நாட்டு வருமானம் இஸ்ரேலுடைய வெளிநாட்டு வருமானங்கள் என்று பல வருமானங்களுக்கு தலையிடியாக பலத்த அடியாக விழுந்திருக்கிறது இந்த அறிவிப்புகள் இதெல்லாம் அந்த அப்பாவி காசா மக்களையும் அப்பாவி லெபனானிய மக்களுக்கும் அவங்க செய்கிற அநியாயத்திற்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இவ்வளவு துவா கேட்கிறோம்னு அந்த துவாக்களுடைய பலன் தான் பல பக்கமாகவும் அவர்கள் அசிங்கப்படுகிறார்கள் அடி வாங்குகிறார்கள் செத்து மடிகிற நிலை தற்போது உருவாகி இருக்கிறது அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா டச்சினுடைய KLM என்கிற ஏர்வேஸ் அதே போன்று கனேடியன் ஏர்லைன்ஸ் ஸ்பானிஷ் வலிங் ஏர்லைன்ஸ் அதே போன்று ஐரிஷினுடைய ரியான் ஏர்லைன்ஸ் அமெரிக்காவினுடைய டெல்டா ஏர்லைன்ஸ் இவங்க எல்லாம் அடுத்த வருஷம் வரைக்கும் நாங்கள் இஸ்ரேல் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதே மாதிரி அமெரிக்காவினுடைய யுனைடெட் ஏர்லைன்ஸ் அதே போன்று ஐஸ்லாந்தினுடைய ஐஸ்லாண்ட் ஏர்லைன்ஸ் இந்தியாவினுடைய இந்தியன் ஏர்லைன்ஸ் டாப் ஏர் ஆஃப் போர்ச்சுக்கல் யூஏஇ அதே போன்று தென்கொரியா குரேஷியாவினுடைய
விமான நிறுவனங்கள் இவங்க அத்தனை பேருமே நெக்ஸ்ட் அறிவிப்பு வரைக்கும் இஸ்ரேலுக்கு எங்களுடைய சேவை தொடராது அப்படிங்க அதனால தான் பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல இருந்து வெளிநாட்டுக்கு பயணிச்சவங்க யாருமே இப்ப பயணம் கிடையாது இஸ்ரேலுக்கு உள்ள போகுற வழிமுறைகள் எல்லாம் ரொம்ப கடினமாக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு இது ஒரு பலத்த அடியாக மாறி இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்துகொள்ள வேண்டும் ஏன்னா இஸ்ரேல் அவ்வளவு அடி வாங்கி கொண்டிருக்கிறது சர்வதேச மட்டத்தில் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் எண்ணிலடங்காத தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது லெபனானிய போராளி குழுக்கள் இஸ்ரேல் மீது அதே போன்று காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராட்ட இயக்கங்களும் பாரதூரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் 13க்கு மேற்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வெஹிக்கிள்ஸ் அழிச்சிருக்கிறாங்க அந்த 13 வெஹிக்கிள்கள் ஒரு வெஹிக்கிள் 5 பேர் என்று நம்ம கணக்கிட்டா கூட 55க்கு மேற்பட்டவர்கள் நேற்றைய தினம் காசா மண்ணிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அதே நேரத்தில் லெபனானிய போராளி குழுக்கள் பாரிய ஏவுகணை தாக்குதல்களும் நடத்தப்படுகிறது அதனுடைய வீடியோக்கள் நம்ம பின்னால் பார்க்க இருக்கிற அதே நேரத்தில் லெபனான்ல இருந்து அப்பர் கலீலி பக்கம் 50 ஏவுகணைகளுக்கு மேல் ஏவப்பட்டிருக்கிறது என்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவமே ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை இஸ்ரேலி டைம்ஸ் வெளியிட்டு இருக்கிறது அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரே இரவுல வடக்கு இஸ்ரேலுடைய இலக்குகளை நோக்கி சரமாரியான ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹெஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு வடக்கு இஸ்ரேலுடைய சஃபேட் அதே போன்று டெல்டோன் டிஷோன் அதே போன்ற இஃப்தா ஆகிய பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் லெபனானிய போராளி குழுக்கள் அதே போன்று இஸ்ரேலுடைய பீரங்கி நிலையங்கள் மீதெல்லாம் ராக்கெட் தாக்குதல்களை சரமாரியாக வீசி இருக்கிற அதே நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு காலையில நம்ம மாபோல பகுதிகளில் இருக்கக்கூடிய வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு காலை உணவு ஏற்பாடு செய்திருந்தோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நீங்கள் தரக்கூடிய அந்த உதவிகளூடாகத்தான் இந்த காரியங்களும் செய்யப்பட்டிருக்கிறது ஏன்னா இந்த பகுதிகளும் தொடர்ந்து வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி இன்னும் இதில் சில பகுதிகள் தண்ணீர் வற்றாமல் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம் சில பகுதிகளுக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கும் சில பகுதிகள் இருக்கிறது இன்ஷால்லாஹ் தொடர்ந்தும் நம்மால் முடிந்த காரியங்களை நம்ம முன்னெடுத்து இருக்கிறோம் உங்களுடைய ஒத்துழைப்புகள் மூலமாகத்தான் இதெல்லாம் நடந்து வருகிறது இதற்காக உதவி செய்யக்கூடிய அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக அல்லாஹு தஆலா உங்கள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாஹ்ரதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நாங்கள் மஸ்ஜித் முகமதியா மாபோல வயம்ப மஸ்ஜித் கீழே இருக்கிற போல மஸ்ஜித் உண்டு நான் மஸ்ஜித் நிர்வாகி ஐக்கிய முகமது சல்மான் பேசி கொண்டிருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஏற்பாடு இங்கே வெள்ளத்தால் பாதிக்கப்பட கிட்டத்தட்ட எங்களோட ஊரில் 190 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அது அன்றாட தேவைக்குரிய அன்றாண்டு உழைப்பு செய்யக்கூடிய மக்கள் தான் இருக்கிறான் அப்போ தொடர்ந்து இந்த வெள்ளத்துடைய மழை தொடர்ந்து மழை காரணமாக வெள்ளம் ஃபுல்லாக கூட்டப்பட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக சில பேர்களால் நிச்சயம் மாஷாலான தொடர்ந்து சாப்பாடுகள் கொடுக்கப்பட்டுச்சு இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிருந்துச்சுன்னா திரும்ப மழை பெஞ்சிருந்துச்சுன்னா வெள்ளம் வரக்கூடிய ஏற்பாடுகள் இருக்குது எங்களுக்கு தற்போது அல்லது கிருஃபியால் சாப்பாடுகளுக்கு உதவி செஞ்ச அனைவருக்கும் ஜஸாகுமுல்லாஹ் கைர் இன்னும் எங்களுக்கு தேவைப்பாடுகள் இருக்குது அதாவது சிறு குழந்தைகளுடைய பால்மாட விஷயங்கள் அது கூட ஃபிக்கர் பண்ண வேண்டியதாக இருக்குது அதே போல் இந்த வெள்ளம் முடிஞ்சதுக்கு பின்னால் அவங்களோட அன்றாட இப்போ கிட்டத்தட்ட 5-6 நாளாக வேலை வெட்டி இல்லாத நிலைமையிலும் இருக்கிறாங்க அப்போ அந்த உறவு பொருட்கள் இருக்குது அந்த பொருட்களுக்குரிய ஏற்பாடுகள் செஞ்சால் மஷா அல்லது கொண்டு பெரும் ஒரு உதவியாக இந்த மக்களுக்காக வேண்டும் ஜஸாகுமுல்லாஹ் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ட்ரோனாக இருக்கக்கூடிய ஆளில்லா விமானமாக இருக்கக்கூடிய ஹேம்ஸ் 450 என்று சொல்லக்கூடிய இந்த வகையான ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள் இதுவரைக்கும் அவர்கள் ஒரே நாளில் 2 விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் நேற்றைய தினம் அதுக்கு நேற்று 14க்கு மேற்பட்ட ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தினாங்க அது சாதாரண ஆளில்லா விமானங்கள் இது வந்து பல மில்லியன்கள் பெருமதியான உச்சகட்ட விமானமாக பார்க்கப்படுகிறது இந்த விமானத்தையே சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்கன்னா இதை சுட்டு வீழ்த்துகிற அளவுக்கு உண்டான ஆயுதங்களை தன்னகத்தே கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது எல்லாத்துக்கும் தயாராக களத்துக்கு வந்திருக்கிறாங்க என்பது மிக தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிற நேரத்தில் தான் இன்றைக்கு ஒரு வீடியோவை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த வீடியோவை நம்ம பின்னால் பார்க்க இருக்கிறோம்
அதே போன்றே காத்திர் 2 என்கிற வகையான ஏவுகணைகள் மூலம் டெல் அவிவினுடைய புறநகர் பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நோக்கி பலவிதமான தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு பெரிய கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட ஒரு லிஸ்ட் வெளியாகி இருக்கிறது. அந்த லிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஹிஸ்புல் அதாவது இஸ்ரேலுடைய பல நகரங்கள் தாக்குதலுக்குள்ளாகிய பட்டியலே இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அந்த பட்டியல 20க்கு மேற்பட்ட பட்டியல் இருக்கிறது. மொத்தமாக படிக்க முடியாத அவ்வளவுக்கு ஒரு நீண்ட பட்டியலாக இருக்கிறது. அவ்வளவு தாக்குதல்களை அவர்கள் நேரம் போட்டு எவ்வளவு தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்பதை அறிவித்திருப்பதை நாம் பார்க்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரான் ஒரு முக்கிய அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். டோன்ட் டெஸ்ட் அவர் மிலிட்டரி பவர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. எங்களுடைய ராணுவ பலத்தை சோதிக்க வராதீர்கள். எங்கள்கிட்ட இருக்கிற ராணுவ பலத்தெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வராதிங்க. டெஸ்ட் பண்ண வந்தால் உண்மையிலே டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்பொழுது ஒரு போர் மேகம் மத்திய கிழக்கில் சூழ்ந்திருக்கிறது என்பதை விட போர் மலையே சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லலாம். எதற்கும் நாங்கள் தயார் என்று ஈரான் திட்டவட்டமாக அறிவித்து விட்டது. ஈரானோடு வலப்புறமாக நாங்கள் நிற்போம் என்று ரஷ்யா சொல்கிறது. இடப்புறமாக நாங்கள் நிற்போம் என்று வடகொரியா சொல்லியிருக்கிறது. எப்பொழுதும் நாங்கள் அவர்களோடு இருப்போம் என்று சீனா சொல்கிறது. எனவே அமெரிக்கா அவர்களுக்கு எதிராக வருவது என்பது அசாத்தியமானது. இஸ்ரேலை வச்சு தான் அவங்க நடத்த பார்ப்பாங்க. அப்படி நடத்தினால் இஸ்ரேலை ரெண்டில் ஒன்று பார்ப்போம் என்கிறார்கள் ஈரானுடைய போராளி குழுக்களும் ஈரானுடைய ஐஆர்ஜிசி ஈரானுடைய ராணுவம் ஹிஸ்புல்லாக்கள் என்று அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து நிற்கிறார்கள். யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளாக இருக்கலாம், காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளாக இருக்கலாம், சிரியா ஈராக்கில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அத்தனை பேரும் இணைந்துதான் தாக்குதலில் களமிறங்கப் போகிறார்கள் என்பதையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்கிற அதே நேரம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ சிலதை பார்த்து விடுவோம். இன்றைக்கு ஒரு இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. இந்த வீடியோவை ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. வெளியிட்டு என்ன சொல்றாங்கன்னா கிரியாத் செமோனாவையும் மெட்டுல்லாவையும் அழித்ததை போல ஹைஃபாவை நாங்கள் அழிப்போம். அதாவது இஸ்ரேலுடைய ஈரக்கொலை என்று சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு நகரங்கள் தான் மெட்டுல்லாவும் கிரியாத் செமோனாவும். இந்த ரெண்டு நகரங்களையும் மொத்தமாக அழித்து விட்டது ஹெஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு. அதே மாதிரி அப்பர் கலீலி கலீலி உள்ளிட்ட பகுதிகளும் மொத்தமாக அழிக்கப்படும். டோட்டலாக வடக்கு நார்த் இஸ்ரேல் டோட்டல் காலி என்கிற நிலையில் இந்த வீடியோவை இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் என்ன வெளியிட்டிருக்கிறாங்கன்னா கிரியாத் செமோனாவும் மெட்டுல்லாவும் எப்படி அழித்தோமோ அதுபோல் நாங்கள் உங்களுடைய ஹைஃபாவை அழிப்போம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த வீடியோ வெளியிட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஹைஃபாவினுடைய பகுதிகளை நாங்கள் எப்படி அழிப்போம்ங்கிறதுக்கான ஆதாரமாக இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு வீடியோ காட்சி. இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஹெஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு குறிப்பாக ரதுவான் படைப்பிரிவு போகக்கூடிய காட்சிகள் இதில் பதிவாகி இருக்கிறது. இருட்டு நேரத்தில் எடுக்கப்பட்ட மாதிரியான சித்தரிக்கப்பட்ட வீடியோ இது. வந்து அந்த கதவை அவங்க திறக்கும் போது இது உள்ளே இருக்கக்கூடிய பங்கரை திறக்கிறதுக்கு சமானமாக அவர்கள் காட்டக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பங்கர் எப்படி இருக்குங்க பாருங்க. சாதாரணமான பங்கர்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு பல உள்ளே எப்படி எல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க எங்களை பார்க்கலாம். உள்ளே இருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய காட்சி. உள்ளே இருந்து வெளியே வெப்பனையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வர்றாங்க. வந்து எப்படி தாக்குதல் நடத்துவோம் அதாவது ஹைஃபாவை நாங்கள் எப்படி அழிக்க போகிறோம் என்கிறத அவங்க காட்டுறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் அவர்களுடைய அதாவது ஏவுகணை ஏவுவதற்கான அந்த திட்டமிடல்களை தான் அவங்க காட்டுறாங்க. இது இருட்டுக்குள்ளே அவங்க இருட்டுக்குள்ளே எடுக்கிற மாதிரி சித்தரிச்சிருக்கக்கூடிய ஒரு வீடியோங்கிறதுனால இந்த வீடியோவுடைய ஒரிஜினல் வீடியோவை நம்ம இந்த நம்முடைய வீடியோ வெளியாக சில நேரங்கள்லேயே நம்முடைய டெலிகிராம் பேஜ்லேயும் வாட்ஸ்அப் பேஜ்லேயும் போட்டுட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே நீங்கள் பார்க்கலாம் அவருடைய ரத்வான் படைப்பிரிவு போகிற அதே நேரத்தில் எப்படி மலை போன்று நாங்கள் உங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்துவோம் என்பதை அவங்க காட்டுறாங்க. இப்படித்தான் நாங்கள் மெட்டுல்லாவையும் கிரியாத் செமோனாவையும் அழித்திருக்கிறோம். அதே போன்று அவர்களுடைய ஈரலாக இருக்கக்கூடிய ஹைஃபா சிட்டியையும் நாங்கள் அழிப்போம். துறைமுக நகரம் ஹைஃபா சிட்டி. அதே நேரத்தில் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய காட்சிகள் எப்படியெல்லாம் தாக்குதல் நடத்துகிறாங்க எவ்வளவு தாக்குதல் நடத்துகிறாங்கிற ஒரு முக்கியமான வீடியோ கிட்டத்தட்ட 4 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு வீடியோ. சர மாதிரியான தாக்குதல்கள் அழிவுக்கு மேல் அழிவு. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய காட்சிகளை முழுமையாக நமக்கு காட்ட முடியாது. ஒரு சில பகுதிகளை மட்டும் நம்ம உங்களுக்கு அனுப்பி காட்டுறோம். இந்த வீடியோவை நீங்கள் தனியாக நம்முடைய டெலிகிராம் சேனலில் போடும்போது நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் அவர்களை எச்சரிக்கை விடுத்து விட்டு தான் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அந்த எச்சரிக்கை விடுக்கக்கூடிய காட்சி. அதுக்கு பிறகு அவர்களுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய வெஹிக்கிள்ஸ் வர்றதை காட்டுறாங்க. இந்த வெஹிக்கிள்கள் மேலே பாருங்க எவ்வளவு வெஹிக்கிள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 வெஹிக்கிள்ஸ் மேலே அட்டாக் பண்ணக்கூடிய காட்சிகளை தான் அவங்க இதில் வெளியிட்டிருக்கிறாங்க. 8 வாகனங்கள்
வாகனங்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வாகனங்கள் அந்த வாகனங்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த முழுவதுமாக அது எப்படி அந்த எட்டுல வந்தவங்க அழிக்கப்படுறாங்கங்கிற காட்சிகள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மொத்தமாக செத்து மடிந்திருக்கிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்த இழிந்த ராணுவம் என்பதை தான் இங்கே பார்க்க முடியும் நீங்க பார்க்கலாம் அவர்களுடைய மெர்காவா டேங்குகள் எல்லாம் சுக்கு நூறாக கூடிய காட்சிகளை மொத்தமாக அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கக்கூடிய முக்கியமான தாக்குதல்கள் இதுவும் ஒன்று அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதல் இங்க பாருங்க ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தக்கூடிய காட்சிகளை வெளியிட்டிருக்கிறாங்க மிக பாரிய வகையான ஏவுகணை தாக்குதல் அது அந்த தாக்குதல்களையும் இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள் அது எப்படி தாக்கப்படுகிறது என்பதையும் அவங்க காட்டுறாங்க இங்க நீங்க பார்க்கலாம் ஏவுகணை தாக்குதல் பீரிட்டு கொண்டு சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சியாகத்தான் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது அவர்களுடைய நகரங்கள் மீது எப்படி தாக்குதல் நடத்தப்படுகிறது என்பது உள்ளிட்ட காட்சிகளையும் அவங்க காட்டியிருக்கிறாங்க மொத்தமாக இஸ்ரேலுக்குள்ள புகுந்து விளையாடி கொண்டிருக்கிறது ஹஸ்புல்லாக்களுடைய குழு என்பதை நாம் பார்க்க முடியும் அங்கு தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு நிலைமை எப்படி இருக்கிறது என்கிற காட்சிகளையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த பாருங்க பயந்து நடுங்கி ஓடி ஒளியக்கூடிய காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அவ்வளவு தாக்குதல்களை அவர்கள் நடத்துகிறார்கள் இப்படி நிறைய வீடியோக்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தாக்குதல்கள் உக்கிரமாகி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை போராட்ட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கும் 8 வாகனங்களுக்கு மேலே ஒரே நேரத்திலையும் அதற்கு பிறகு 13 வாகனங்களில் வந்தவர்கள் மீது 11 வாகனங்களில் வந்தவங்க மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இப்படி பலவிதமான தாக்குதல்களை இன்றைக்கும் நடத்தி இருக்கிறார்கள் எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற சுதந்திரமானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போமாக தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் அவர்களுக்கு ஆதரவானவர்களுக்கும் எதிராக அல்லாவிடத்திலே ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனுத்து நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளையும் விடுத்து முடித்துக் கொள்கிறேன் வாஹர்தா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்